Welcome to our channel Mother City Sana. ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் ஜன்பாமாவுடைய ரெசிபி, அவங்க சொல்லி கொடுத்தது தான் இந்த ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு தேவையான வஞ்சிர மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெய் மீனுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம் நெய் மஞ்சளான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா கவிச்சி வடை வராது. இது வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பூண்டு வந்து நாட்டு பூண்டு வந்து 1 பூண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நேர் நேராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 லெமன் ஜூஸ் அப்படியே பிழிஞ்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனும் மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் எடுத்திருக்கேன். தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வரும். ஸோ நம்ம நல்லெண்ணெயில் இதை செஞ்சுக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் கீறி வச்சுக்கிறத நல்லா போட்டு இதில் வதக்கிக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வரும்போதே நம்ம என்ன செய்யணும், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கணும். அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டா போதும். இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற தக்காளியும் அதோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கணும், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பவுடர் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவும் இதோடு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். மசாலாஸ்னால் அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரும். அந்த டைமில் லெமன் ஜூஸையும் நம்ம வச்சுக்கிறது அதையும் இதோடு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மீனையும் இதோடு சேர்த்துடணும். அது உடையாமல் பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இப்படி இருந்தால் தான் இது குக் ஆகி நல்லா உடையாமல் மீன் வரும் நமக்கு. இது குக்காகி முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இது இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடணும். 1-5 நிமிஷம் கழித்து திரும்ப மீனை வந்து பிரட்டி போட்டுடணும். உடையாமல் பிரட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வரும். வஞ்சிர மீன் வந்து மெதுவான மீன் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் உடைஞ்சிடும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரட்டி போட்டுக்கணும். இதே மாதிரி நான் புளியில் மீன் ஆனோம் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். புளியில்லா மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். திரும்ப 1-2 நிமிஷம் கழித்து திரும்ப அதே மாதிரி பிரட்டி போட்டுடணும். இப்படியே நம்ம செஞ்சோம் அப்படின்னா மசாலாஸ்னால் அதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்ஷால்லா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குனா ஷேர் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. என்னை விட எங்கள் ஜன்பாமா ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க, அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. இதை கொஞ்சம் நேரம் மூடிட்டு இப்போ வந்து மல்லி புதினா அரைஞ்சி வச்சுக்கிறது இதோடு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதை 1-5 நிமிஷம் இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி, வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.